Are you listening? Hi, இந்த இடம் வந்து நம்மளுக்கு புதுசு இல்லை நண்பா ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மறுபடியும் நம்ம எதுக்கு வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரெண்டு விஷயம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெண்டு விஷயம் என்னன்றதை வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கலாம் ஹாய் பிரதர் ஸோ ஏற்கனவே ஒரு வாட்யும் மீட் பண்ணியிருக்கிறோம் ஸோ செகண்ட் டைம் இப்போ வந்துருக்குறேன் உங்கள் இதில் லாஸ்ட் டைம் இப்போ ரீசெண்டாக ஒரு பர்த்டே செலிப்ரேஷனோ பார்த்தேன் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணதுக்கு ஸோ பிலேடெட் ஹாப்பி பர்த்டே விஷயம் தேங்க் யூ ஸோ லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போதுக்கும் வந்து ஒரு ரெண்டு விஷயம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க ஸோ உங்களோட அந்த வீடியோஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன் ஒன்று வந்து டோனிஸ் வெல்னஸ்னு ஒன்று இன்னொன்று டான்ஸுன்னு ஸோ இந்த ரெண்டுமே கொஞ்சம் ப்ரீஃபாக எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் டான்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் சரிங்களா எனக்கு வந்து வினோத் கிஷன் தெரியும் உங்கள் ஆக்டர் வினோத் கிஷன் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் லைக் மை பிரதர் இஸ் அவர் ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்ணார் ஒரு சேனலில் அந்த ஷோவில் வந்து ஃபைனல்ஸ் மட்டும் நடக்கல ஓகே ஃபைனல்ஸ் மட்டும் நடக்கலை யுவர் ஃபைனலிஸ்ட் யூர் ஃபைனலிஸ்ட் அதே மாதிரி அந்த சீசனில் நிறைய கோல்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு ஒரு சீஸ் ஒரு ஒரு எபிசோடுலுமே ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டட் கைட் டு வின் த ஷோ அவர் தான் ஷோ ஃபைனல் நடந்திருந்தால் அவர் தான் ஷோன் பண்ணி ஆனால் நடக்கலை கோவிட்னால் நடக்கலை கம்ப்ளீட்டாக அந்த பிளானே ட்ராப் பண்ணிட்டாங்க அதை பற்றி நாங்கள் எப்போவுமே வாக்கிங் போகாமல் பேசுவோம் அப்போ எனக்கு தோணுச்சு இன்னொரு அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸாக ப்ரோ அவங்க எங்கள் ஃபேமிலி மாதிரி அப்படினாங்க உங்கள் ஃபேமிலி எங்க கூட்டுவா நீ என் ஃபேமிலி உன் ஃபேமிலி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்ச விஷயம் தான் வர்தா டான்ஸ் கம்பெனி ஸோ விடிசியை வந்து நான் இங்கே கூட்டு வந்து அதுதான் வினோத்து கற்றுக்கிட்ட ஸ்கூல் ஸோ அந்த ஸ்கூலில் எங்கே போட்டு இஸ் மை ஃபேமிலி அவனுக்கு அவங்க ஃபேமிலி ஸோ இட்ஸ் ஆல் சேம் ஃபேமிலி ஸோ தஸ் பை வரதா ஸோ அவங்க அவங்களும் எனக்கு இப்போ ஃபேமிலி ஆகிட்டாங்க வரதா டான்ஸ் ஸ்கூல் இந்த பேர்டே செலிபிரேஷன் பண்ணிங்களேன் அதில் ஆடின பசங்க எல்லாமே விடிசி பசங்க தான் ஸோ தே தேர் லைக் மை ஃபேமிலி ஸோ தட் இஸ் வை விடிசி இஸ் தேர் வீடியோஸ் முடிஞ்சிச்சு டோனஸ் வெல்னஸ் ஓகே டோனர்ஸ் வெல்னஸ் வந்து லாங் டைம் பிளான் தான் ஸோ இது வந்து இப்போ திடீர்னு யோசிச்சு யோசிச்சு இல்லை எனக்கு ரொம்ப நாள்லேருந்து ஐ வாண்ட் டு கிவ் சப்ளிமெண்ட்ஸ் டு பீப்பிள் ஏன்னா ஐ வாண்ட் டோனஸ் டு பிகம் அ ஒன் சிங்கிள் பிளேஸ் வேர் யூ கேன் கெட் எவ்ரி திங்

வே யூ கெட் எவ்ரி திங் என்றதான் டோனிஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே நான் இங்கே வரப்போ ஒரு விஷயம் கூட பார்த்தேன் ஈவன் நீங்கள் டாக்ஸு கூட ஃபுட்ஸ் வந்து சின்ன கிரிக்கெல்லாம் எஸ் ஸோ என்ன மாட்டோன்னா இந்தியாவிலேயே சாரி தமிழ்நாட்டில் இந்தியா போய் சொல்லுறேன் சப்போஸ் நாளைக்கு யாராவது நானும் வச்சுருக்கேன் சொல்லிட்டாங்கன்னா ஸோ அதனால தமிழ்நாட்டில் தெரியும் எந்த சப்ளிமெண்ட் ஸ்டோர்லையுமே டாக்ஸுக்கு ப்ராடக்ட்ஸ் வைக்க மாட்டாங்க அதுவும் தனியாக எங்கே போவீங்க பெட் ஸ்டோருன்னு தனியாக போவீங்க ஸோ பெட் ஸ்டோரில் போனால் தான் டாக்ஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும் நான் வச்சு சரி ரெண்டு இதுவுமே கம்பேர் பண்ணிடலாம் ஒரே இடத்துல வைக்கலாம் ஏன்னா எனக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது என் காலவாகட்டும் நான் ஆகட்டும் ரொம்ப பிடிக்கும் ஸோ நாய்க்கணும் பூனை எல்லாத்துக்குமே சேர்த்து ஐ கேப்ட் இட் ஃபார் பெட்ஸ் அண்ட் ஹியூமன் ஸோ திஸ் வில் பி நாட் ஓன்லி என்னோட ஹேஷ்டேக் லைனே பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபைவ் யூ ஃபார் யூ பெட்ஸ் டூ அவ்வளோ இப்போ அந்த டான்ஸுக்கு வந்து லைக் எனி ஸ்பெஷல் டைமிங்ஸ் நீங்கள் ஏதாவது வைக்கிறீங்களா இல்லை ஆல்டர்னே டேஸ் இருக்குது அது டிபென்ட்ஸ் அப்பான் அந்த ஏஜ் பேட்ச் இருக்குது ஸோ அவங்க ஒரு நம்பர் டோனுஸ் கால் பண்ணாங்களே அவங்க ஏஜ் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு ஏற்றமே பேட்ச் எஸ்பீட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது எப்படி முன்னாடியே யாராவது கால் பண்ணி கேட்டுட்டு வரணும் டேரக்ட் வாக்கிங் எதாவது டேரட் வாக்கிங் இருக்குது டேரெட் வாக்கிங் வந்தாலே நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக செலெக்ஷன் பண்ணுவாங்க எப்போல்லாம் டான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு அப்படி பண்ணிக்கலாம் உங்களோட பர்சனல் ஜிம் கிளைன்ஸ்ஸுமே வந்து டான்ஸ்ல இருக்கா யா இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க ஜிம் கிளைன்ஸ் டான்ஸ் ஜாய்ன் பண்ணாங்க இஸ் ஃபன் தானே டான்ஸ் வேணும் இல்லை ஸோ இப்போ எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு டவுட் ஒன்று இருக்குது இப்போ நான் ஒரு ஜிம்முக்கு போய் சேர்கிறதா ஒரு எனக்கு இப்போ எனக்கு வந்து பர்சனலாக வெயிட் லாஸ் பண்ணுன்றதான் ஐடியா ஸோ ஒரு ஜிம்முக்கு போகிறப்போ ஒரு டூ என் மைண்ட் ஃபுல்லாக வெயிட் லாஸ் தான் இருக்கும் ஸோ நான் நீங்கள் எனக்கு ட்ரெயினராக இருந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்குது ஈஸியான வேஸில் வெயிட் கம்மி பண்ணுறது கேட்குறப்போ மேபி சில கோச்சஸ் வந்து இந்த ப்ரோட்டீன் எடுக்க சொல்லி சொல்லுவாங்க ஸோ ப்ரோட்டீன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் அதுலேருந்துலாம் ஆரம்பிக்குது ஏன்னா நானே த்ரீ ஃபைவ் கொடுத்து வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் ஓகேங்களா ஸோ இப்போ இல்லை லாங் பேக் ஸோ அந்த ப்ரோட்டினுக்கும் இங்கே இருக்கிற ப்ரோட்டீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஓவர் வந்து ப்ரோட்டீன் வந்து எப்படி பார்த்து எடுக்கணும் ஏன்னா இப்போ எனக்கு ப்ரோட்டீன் பற்றி தெரியாது இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் கண்ண நான் எடுப்பேன் ஸோ ஈஸியாக சொல்கிறேங்க பதில் த்ரீ ஃபைவ் டூக்கு இப்போதைக்கு ப்ரோட்டீன் கிடையாது எனக்கு கேட்டு வரைக்கும் மேபி ஒன் எல்பிஎஸ் கிடைக்கும் ஒன் எல்பிஎஸ் டூ எல்பிஎஸ் ரெண்டு பவுண்ட் அதுக்கு ஒன் கேஜி கிடைக்கும் இந்த மாதிரி ஃபைவ் எல்பிஎஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பைஸ் லைக் ஃபோர் ஃபைவ் ஃபோர் அப்படி தான் இருக்கும் லைக் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அப்படி தான் இருக்கும் ஆன்லைனில் ஆஃப் ஆஃப்ரோட போட்டாலே அப்படி தான் இருக்கும் த்ரீ ஃபைவ் பிலோ ஃபோர் கண்டிப்பாக இருக்காது ஃபர்ஸ்ட் ஷோ ஓகேங்களா ஃபஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் நீங்கள் என்ன கேட்குறீங்க ப்ரோட்டின் எதுக்கு நான் எடுக்கணும்னு வெயிட் லாஸ் இருந்தாலும் சரி வெயிட் கெயினாக இருந்தாலும் சரி ப்ரோட்டீன் நீங்கள் கம்பைன் பண்ணிக்காதீங்க வெயிட் லாஸ் உங்களோட கோலையும் புரோட்டீனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க நிறைய பேர் தான் பண்ணுறாங்க குழப்பிக்கிறாங்க வெயிட் லாஸ்னால் ப்ரோட்டின் எடுக்கக்கூடாது வெயிட் கேனா ப்ரோட்டீன் எடுக்கணும்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோட்டின் இஸ் ஃபுட் ஒரு சாப்பாடு சிக்கன் ப்ரோட்டீன் எக் ப்ரோட்டீன் பீஃப் ப்ரோட்டீன் ஃபிஷ் ப்ரோட்டீன் புரியுதுங்களா அது எல்லாத்தையுமே உங்களால் லோட் பண்ண முடியாது ஏன்னா இஸ் சாலிட் ஃபுட் கரெக்ட்டுங்களா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சிக்கன் உங்களால் சாப்பிட முடியும் மேக்ஸிம் ஹாஃப் கேஜி இல்லை ஒன் கேஜி ஒன் ஹண்ட்ரட் கிலோ சாப்பிடுப்பா அப்படின்னா சாப்பிட முடியுமா உங்களால் ஒரு நாற்பது முட்டை சாப்பிடு என்ன ஆகுது பாய் ஸோ யூ கான் லோட் சாலிட் ஃபுட்ஸ் ஸோ மச் இன் டூ பாடி பட் யூ கேன் டூ இட் பட் வெஜிடேரியனா அதே மாதிரி சோயா பன்னீர் டோஃபு ப்ரோக்கோலி இதெல்லாம் சாப்பிட சொன்னால் யூ கேன் ஈட் பட் யூ கான் கீப் கிரன்ச்சிங் 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 ஸோ திஸ் இஸ் இந்த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் டேக்கிங் யுவர் ப்ரோட்டின் ஸோ ப்ரோட்டீன் சிக்கன் இது எல்லாமே ப்ரோட்டீனா அது எல்லாமே உங்களால் நிறைய சாப்பிட முடியாது ஸோ ஹீட் ஆகுன்னு வாங்க அதுவும் ஆகும் இதுவும் அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் தான் ப்ரோட்டினை தவிர திஸ் வில் நாட் யூஸ் திஸ் இஸ் நாட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யோர் வெயிட் லாஸ் திஸ் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் வெயிட் கேன் சிம்பிள் ப்ரோட்டீன்ன்றது ஒரு ஃபுட்டு அந்த ப்ரோட்டீன் எடுக்க முடியாது யாராலையும் என்னாலையும் முடியாது அவ்வளோ ப்ரோட்டீன் என்னால் நேச்ச ஃபுட்டிலேருந்து எடுக்க முடியும்னா ஐ வுட் சே நான் எடுக்க மாட்டேன் எடுக்க முடியும் ஆனால் எடுக்க மாட்டேன் எது நான் அவ்வளோ ஃபுட் லோட் பண்ணும் அதுக்கு இது ஈஸி அப்ஸாப்ஷன் இல்லை லைக் ஜஸ்ட் மிக்சிட் இந்த வாட்டர் அண்ட் ட்ரிங்க் ஈஸி அப்சாப்ஷன் அண்ட் ஃபாஸ்ட் அப்சார்ஷன் அண்ட் ஈஸி டைஜஷன் ஸோ இட்ஸ் ஈஸி டு ஜஸ்ட் ட்ரிங்க் அண்ட் கோ கோர் த நெக்ஸ்ட் ஒர்க் அதே மாதிரி இட்ஸ் கம்ஃபர்டபுள் யூ கேன் யூஸ் இட் எனவேர் சப்போஸ் நீங்கள் குக் பண்ணலாம் இன்னைக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இது எடுத்துகிட்டு போயிடலாம்ல யூ டோன்ட் ஹவ் டூ மேக் ஷோர் தட் அங்கே போய் சிக்கன் வாங்கணும் எக் வாங்கணும் இது ஒரு இருந்தால் டக்குன்னு குடிச்சுவிங்க ஸோ தட் இஸ் வை ப்ரோட்டீன் ப்ரோட்டீனையும் உங்கள் கோலியும் கம்பைன் பண்ணிக்காதிங்க ப்ரோட்டினஸ் ஃபார் எவ்ரி ஒன் சூப்பர் ஓகே திடீர்னு எதுக்கு உங்களுக்கு இந்த டோனிஸ் வெல்னஸ் அந்த இது ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா வந்தது அது லாக்டவுனில் தான் வந்துச்சு ஸோ லாக்டவுனில் என்ன பண்ண நிறைய ட்ரைனர்ஸ்க்கு நான் ஆனால் சோஷியல் மீடியாவில் போடல நான் என்ன போட்டதானே யாருக்கா என்ன ஹெல்ப் பண்ணேன் நான் கிட்டே கேள்விப்பட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணேன் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து அது ஒரு ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரூபா கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு இந்த காண்டாக்ட்ஸ்னா கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கூகுள் ஷீட் போட்டு அனுப்பிச்சு விட்டார் ஓகே ஒரு நாற்பது பேர் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் பேர் இருக்குது அவங்களோட மொபைல் நம்பர் அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ நாளாக கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாருமே ட்ரெயினர்ஸ் ஓகே அதில் மென் இருக்காங்க உமன் ட்ரெயினர் இருக்காங்க அண்ட் அத்லெட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க லைக் ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எல்லா பேரும் இருந்தது எனக்கு ஷாக் ஏன்னாட்டா இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஆனால் என்கிட்ட காசு இல்லை நானும் அவ்வளோ பெரிய மனக்காரன் என்ன ஸோ மேபி இந்த பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா இஃப் திஸ் பிஸ்னஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள் இஃப் திஸ் பிஸ்னஸ் ஐம் ஷியூர் திஸ் பிஸ்னஸ் வில் பி ப்ராஃபிட்டபிள் பட் அந்த ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட்லேருந்து ஐ வாண்ட்டு டேக் சம் அமௌண்ட் அண்ட் டூ ஃபார் சேரிட்டி ஐ ஐஎம் கோயிங் டு ஓப்பன் மை சேரிட்டி ஆன் மை ஓன் கூடிய சீக்கிரத்தில் ஸோ அந்த சேரிட்டியில் இந்த பணம்லாம் போட்டு அதுலேருந்து நிறைய பேருக்கு போவோம் ஸோ அந்த சேரிட்டி ஒர்க்ஸ் போய்ட்டுருக்கு அதுபேரி ஸ்டார்டிங் இன் நானது ஒன் மந்த்ரு ஸோ சூப்பர் டன்